வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, ஒரு ஒரு தினமும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன உறுதியோடு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி 71வது நாள் வந்திருக்கிறோமுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் புத்தாண்டு மிக விரைவில் வரப்போகுது. தமிழ் புத்தாண்டு யோசிச்சுக்கோங்க, நம்முடைய சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட தமிழ் மாதங்கள். ஆகவே பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்டெடியாக வர முடியாத சகோதரர்கள், இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து உறுதியாக எடுத்து கொண்டுட்டு வந்துடலாம். ஆகவே அதாவது ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாளில் தூங்கும்போது அது ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அதற்காக ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. அப்புறம் மட மட மடனு வேகமாக கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். நிறைய விஷயம் கற்றுக்குறோம், பட் நாட் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வரும்போது அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, அப்படியே தயங்கி நிற்கிறோம். இதுதானுங்க நம்ம கல்வி முறையில் இருக்கிற மிகப்பெரிய ஃப்ளாஸே. ஆக்சுவலாக வந்துங்க, ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும், ஒரு காரியம் செய்யும்போது அப்போது அந்த விஷயத்தை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 5ஆம் கிளாஸில் உட்காந்து, சரி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸில், ஒரு மாதம் கூட இருக்காது, கமெண்ட்ஸில் வந்து சார் பாட்காஸ்ட்டில் உங்கள் ஆடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னாங்க. பாட்காஸ்ட்னா ஆடியோ ஃபைலா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஸ்பாட்டிஃபைல போடுங்க, கூகுள் இதில் போடுங்க அப்படின்னு கேள்வியே படல. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, ஆமாம் எதுக்கு வீடியோக்காக எவ்வளோ ஜிபி எம்பி செலவு பண்ணணும், பாட்காஸ்ட்டில் கூட போட்டுடலாமே அப்படின்ட்டு அதை சர்ச் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்முடைய அனைத்து வீடியோஸும் மிக வேகமாக கிட்டத்தட்ட 4-5 செஷன் நம்ம பேசினது, 300 மணி நேரத்துக்கு மேலே பேசினது எல்லாத்தையும் ஸ்பாட்டிஃபைல, கூகுளில், எல்லா விதத்திலும் கூகுள் பாட்காஸ்டில், ஆப்பிள் பாட்காஸ்டில், இன்னும் 7-8 இதில் எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு அதிக நேரம் எடுத்துச்சா? ஒரு 2-3 வாரம் வேலை. அது மிக விரைவில் முடிஞ்சிருச்சுங்க. அப்போது இந்த ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம், அதுவும் எத்தனை 300 மணி நேரம் ஆடியோவாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நாள் தான் ஆகுது ஆச்சுங்களா. அதுபோல் அது கற்றுக்கிறதுக்கு ஒரு 4-3 நாள் ஆகுது. அதுபோல் இதை எனக்கு 5ஆம் கிளாஸில் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, அதை நான் மனப்பாடம் பண்ணுறேன். பாட்காஸ்ட்னா இது, இப்படி மைக் எடுத்து இப்படி வச்சு இப்படி பேசி இப்படி அப்லோட் பண்ணி 5ஆம் கிளாஸ்லேயே லோடு பண்ணி வச்சுருந்தா, அந்த குப்பையை நான் இத்தனை வருஷம் சுமந்துட்டு வந்து இப்போ நான் திரும்பவும் அதே பாட்காஸ்ட்டை பற்றி படிச்சுத்தானுங்க பண்ணணும். இந்த பிரச்சனை அதுதான். என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய லோடு ஏற்றி விட்டுறாங்க, ஃபண்டமெண்டல்ஸை விட்டுறாங்க. ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன? ஒழுக்க கல்வி முறை. இந்த கால பள்ளி கல்லூரிகளில் போயிட்டு வர்றவங்க முதல் பெற்றவங்கள மதிக்கிறதே கிடையாது, பெற்றவங்களையே மதிக்கிறது இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரியாதை இல்லை, அந்த மாதிரி பார்த்தா முதியோர்களுக்கு கொண்டு போய் விடுறது, அடிக்கடி அவங்க மனசை நோகடிக்கிறது, நம்மளே பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கிற ஒழுக்க கல்வி முறை இல்லாதது அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜஸ் பேசிக்காக, எத்தனை 10 லாங்குவேஜஸ் கூட சொல்லிக் கொடுங்க, அடிப்படையாக தேவையான லாங்குவேஜ் மெயினாக தமிழ், ஆங்கிலம், மீறினா ஹிந்தி போது, கணிதம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அதுக்கு மேலே பிரம்மச்சரியம்னா என்ன, நம்முடைய உயிர்னா என்ன, நம்முடைய வாழ்க்கைன்னு என்ன, கேம்ஸு, விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வெளியில் வந்தாலே, இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, கேட்ஜெட்ஸ் வந்துச்சு, இது போன்ற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாலே மாணவர்கள் எந்த காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தில் இறங்கும் போது அது பற்றிய நாலேஜஸை ஃப்ரெஷ்ஷாக அப்டேட்டட் வெர்ஷனாக மனதில் பதிய வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு 100 கணக்கான சாஃப்ட்வேர்ஸை போட்டு வச்சுருந்தோன்னு வைங்க, லோடே ஆகாது ஆச்சுங்களா. அதுதான் அதிமேதாவிகள் பண்ணுற விஷய தவறு. இதுதான் எல்லா விஷயமும் கற்றுக்கணும். இப்போ TNPSC எக்ஸாம் சொல்லிட்டு கண்டதெல்லாம் படித்து லோடு பண்ணுறாங்க தலையில் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு லோடு பண்ணும்போது நம்ம அதை காரியத்தில் இறங்குறோம் அப்படிங்கல அது ஸ்டன் ஆயிடுது மூளை, அத்தனை லோடும் பண்ணிக்கிறாங்க. அப்போது முறைப்படியாகவும் பண்ணுறது இல்லை. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. அத்தனை கற்றுக்கிறேன்னு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும், அந்த விஷயத்தை அப்போ செய்யும் போதே அப்போதைக்கு அப்போதே புது புது அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாழ்க்கையே, புதிய புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே அதை விட்டு போட்டு தேவையில்லாத நேரத்தில் நான் ஒரு விஷயத்துக்கு வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, போரும் அடிக்கும். நமக்கு ஒரு தேவை வந்து அப்போது அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது அதில் ஒரு வாழ்க்கையே சுவாரஸ்யமாக போகும்.
அப்போ அந்த அந்த விஷயத்தை தான் நம்முடைய இளைய தலைமுறை பெரிய அளவில் இழந்துட்டு இருக்கு. நான் ஏப்பா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரியே பெரும்பாலான பாடத்திட்டங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா அவங்க எந்த துறைக்கு போகிறாங்க இல்லை ஃபியூச்சரில் என்ன தேவைப்படுதோ அப்போ அது பண்ணிக்கலாம்ல, அதுவரை உடலையும் மனதையும் ஒழுக்கமாகவும் சீராகவும் பராமரிச்சுட்டு வர்றதுக்கான கல்வி முறையே கொடுக்கலாம்ல. இது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. அப்புறம் வந்து சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இதுதான் வருது, இங்கே தான் போகிறோம், இந்த வேலை தான் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதற்காக நம்ம எடுத்து கற்றுக்கொண்டு போகலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, மைண்டில் இருக்கிற ஓவர்லோடான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆற்றலையும் எனர்ஜியும் வீணாக்கிறத முதல்ல நிறுத்தணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டீங்க, இப்போ மறுபடியும் நான் அதை சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன விரும்புகிறீங்களோ ரெஸ்யூம் கொடுக்கும் டைம் வரும்போது ரெஸ்யூம் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாம். தப்பில்லை, அதை அஞ்சாம் கிளாஸ் பாடத்திட்டத்திலேயே படிச்சீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இப்போ சொல்கிறேங்க, நான் 10வது வரைக்கும் படித்த இந்த விஷயங்களில் ஒரு 30% கூட வாழ்க்கைக்கு பயன்படலைங்க. 30% கூட பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் பிரம்மச்சரிய கல்வி முறையில் 12 வயதுக்கு அப்புறம் தான் பெற்றவர்களிடமிருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருவாங்க. அப்போது 12 வயசு வரைக்கும் பெற்றவர்கள் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு, பாசம், அன்போடு இருப்பாங்க. குருகுலம் போகும்போது அந்த பெற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுங்கிலேருந்து ஒழுக்க பாடத்திட்டங்கள்லேருந்து எல்லாமே வரும். திரும்பி வரும் மாணவர்கள் வந்து ஒரு மிக தெளிவான மனிதர்களாகவும், அப்போ எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னு அவங்க விரும்புகிறாங்களோ அதை கற்றுக்கிட்டு வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியுது. ஆகவே சகோதரர்களே, நிறையா விஷயங்களை லோட் பண்ணிக்கிறதுனால நாம் போய் சக்ஸஸ் ஆகிட மாட்டோம். ஆனால் எந்த விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றிய நாலேஜ், எக்ஸ்பர்டீஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இது நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே எந்த வேலை செய்வன்ட்டே தெரியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது செஞ்சிட்ருக்கிறேன், இது செய்கிறேன்னா எனக்கு தெரியாதுங்க. உண்மையில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சு கூட பார்க்கல. சில விஷயங்கள் தோணும், அப்படியே இருப்போம், நமக்குள்ளாகவே சோதனை பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அது காரியத்தில் செயல்படுறோம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பற்றிய புதிய புதிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இணையதளத்துலேயோ இல்லை நம்முடைய ஆர்வத்தின் மூலமாக புது புது கிளாஸஸ் மூலமாகவோ கற்றுக்கொள்ளலாம். ஆகவே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. பள்ளி கல்லூரியில் நான் அவ்வளோ சின்சியராக அப்படி இப்படி அப்படி இப்படி நல்லா ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அதில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆயிடுவீங்க. பல விஷயங்கள் இழந்திருப்போம், அதை பற்றி குறை பேசியும் ஒரு பயனும் இல்லை, இல்லைங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பரணி குமார் சகோதரர், ஆனால் நான் பாதாம், உலர் திராட்சை, கருப்பு சுண்டல் ஆகியவற்றை ஊற வைத்து சாப்பிட தொடங்கியுள்ளேன். அப்புறம் பச்சைப்பயிறு, முளை கட்டியது இதுவும் சாப்பிட தொடங்கி இருக்கிறேன். இது செலிபஸின் 2வது டே. அண்ணா, சாப்பிடும் ஐட்டம்லாம் உள்ள சிறப்பு பற்றி சொல்லுங்க. இது செலிபஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ் ப்ளீஸ். சகோதரரை நான் ஒரு விஷயம் பணிவாக சொல்லிக்கிறேன். முதல் 48 நாள் பிரம்மச்சரியத்துக்கு உணவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து உயிரணுக்களை அபரிமிதமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு அணைக்கட்டை கட்டலாம்னு நீங்கள் முடிவு பண்ணப்போ தண்ணியை வேகமாக திறந்து விட்டீங்கன்னு வைங்க, ஆற்றுல வேகமாக தண்ணி வரப்போ நம்ம கட்ட முடியுமா? நீங்கள் சாப்பிடும் உணவுகள் அபரிமிதமான உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சிச்சுன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியுமா? அது தூண்டுதலாக மாறிடும். நீங்கள் 4 நாள் 5 நாள் கடந்தோடனே அந்த ஆற்றலே உங்களை பிடிச்சி தள்ளிடும். ஆகவே சகோதரரே, அந்த உணவு சத்து அது இதெல்லாம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதுலேயே அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். பெரிய இம்பார்ட்டன்ஸ் 48 நாட்கள் வரை கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச வாட்டர் ஃபாஸ்டிங் கூட இருந்து முதல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உணவு முறைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்கணும். நீங்கள் சொன்ன அனைத்து உணவு வகைகளும், பாதாம், உலர் திராட்சை, கருப்பு சுண்டல், இது எல்லாமே ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். ஆனால் அது சாப்பிட்றதன் மூலமாக உங்களுக்கு ஒருவேளை அபரிமிதமான உயிரணுக்கள் பெருக ஆரம்பித்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் வருதுன்னா அதை தவிர்த்துட்டு 48 நாள் கழித்து பண்ண ஆரம்பிச்சுக்கங்க. வாழ்க வளமுடன். ஐயா, சில முறை திருமணம் செய்யும்போது, சாரி, தியானம் செய்யும்போது தூக்கம் வருகிறது. தூக்கம் வரும்பொழுது விழிப்புணர்வாக இருக்க வேண்டுமா இல்லை எப்படி இருக்க வேண்டும்? சகோதரரே, தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் போதுமான அளவு ஓய்வு எடுக்கலைன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அமைதி அடையும் போது உறங்கியே பழகிட்டோம், விழிப்பு நிலையிலிருந்தே பழகலை. அப்போது புதிதாக தியானம் செய்கிறவங்க திடீரென்று ஒரு விழிப்பு நிலை வரும்பொழுது விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்கு பதிலாக தூக்கத்துக்கு மாறிடுது. ஆகவே ஆரம்ப கட்டத்தில் தியானத்தில் இருக்கிறவங்க அந்த டயர்டாகி தூக்கம் வர மாதிரி இருக்கிறது அதை கொஞ்சம் புறக்கணிச்சிக்கலாம். அல்லது தியானம் செய்யும் நேரத்தை, இப்போ நீங்கள் ஒர 1/2 மணி நேரம் தியானம் செய்கிறீங்கன்னா
கால் மணி நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட மறுபடியும் கால் மணி நேரம் செய்யலாம். ஒரு மணி நேரம் தியானத்தை ஒரு மணி நேரம் முழுசா செய்யணுங்கிறது இல்லை, அதுல ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குதுங்களா, உடலை தளர்த்துவது போல ஒரு 10 நிமிஷம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமே கூட தியானம் செய்யுங்க. ஆகவே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அங்கு உங்களை அந்த தவத்தையும் அந்த சக்தியையும் தாங்கிக் கொள்ளும் இம்யூனிட்டி அதிகரிக்க அதிகரிக்க தவம் செய்யும் காலமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது ஆரம்ப கட்ட ஸ்ட்ரகிள், போக போக சரியாயிரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அண்ணா, கடவுளை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் காட்சியை எப்படி அடைவது? வாழ்க வளமுடன். இது எப்படி கேட்டாங்க, உண்மையில கடவுள் அப்படிங்கிற ஒண்ணு வெளியில எங்கேயோ இருக்குதா, அதை நோக்கி நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லை, நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் எல்லாம் வல்ல இறைவனே தான் எப்படி வந்து ஒரு மண்ணில் மழை வர்றப்ப ஒரு காளான் பொடிச்சு வெளியில் வருது, அது போல இந்த பல்வேறு மனிதர்களாகவும் உயிராகவும் இறைவன் தானே உருவாகி வந்திருக்கான். இப்போ உருவாகி வந்தது நீங்கள் இறைவனை அடையணும் அப்படின்னாலே உங்களை நீங்கள் உணர்றது தான், புரிஞ்சுதுங்களா? அதுக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை. கண்களை மூடி உங்கள் உயிரை உங்கள் ஆன்மாவை உங்களுக்குள்ளாக போகும்போது, கோயிலுக்கே போனாலும் சிலையை பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா அந்த சாமி உங்களுக்குள்ளதான் தெரியும். வீட்டுக்கு வந்து கண்ணை மூடி கடவுளையே நினைச்சிங்கனாலும் உங்களுக்குள்ளாக தான் தெரியும் ஆச்சுங்களா. நீங்கள் எதுவாக நினைச்சு இறைவனை வணங்குகிறீர்களோ அதுவாக உங்களுக்கு காட்சி அளிப்பான் இறைவன் அப்படிம்பாங்க. அதுபோல நீங்கள் வந்து ஆழ்ந்து பிரம்மசரீரத்தில் உங்களை வலிமையாக்க வலிமையாக்க தியானத்தின் மூலமாக உங்களுக்கு உள்ளாக உங்களை உணர்வது தான் முதல்ல. நம்மளை உணர்ந்துட்டு போகிறதே தான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அந்த உணரும் சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிரம்மச்சரியம் நிச்சய உதவியாக இருக்குங்க. ஆகவே இறைவனை அடைய என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் தான் சிவலிங்கம், புரிஞ்சுதுங்களா? ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங் ஆயிருங்க, உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க, தியானம் யோகா எல்லாம் செய்யுங்க, நம்மளை நம்ம கேர் பண்ணுங்க, நம்மளை நம்ம கவனிச்சு வாழ்றதுதானே வாழ்ற வாழ்க்கை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் நமக்குள்ள எல்லாம் வல்ல இறை ஆற்றல் இருக்குன்னு சொல்றீங்க, அது எது ஹியூமனுக்கு மட்டும்தானா? இது ஹியூமனுக்கு மட்டும்தானா? அண்ட் வை பேர்த் அண்ட் டெத்தில் நடக்கணும், பர்த் அண்ட் டேர்த் அண்ட் டெத் எல்லாம் நடக்கணும், ரீசன் இல்லாமல் இருக்காது. அப்படியே ரீசன் இருந்தாலும் லைக் பாவம் புண்ணியம் கழிக்கன்னு சொல்கிறீங்க. அப்போது பாவம் புண்ணியம்னால தான் வேர்ல்டு ரன் ஆகுதா? புரியாத புதிர் இது. பட் எனக்கு சைல்டுஹுட்ல இருந்து இது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பட் அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதனுக்கு அறிவு பத்தாதா அப்படின்னு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து நாம் வந்து அறிவியல் படியே போயிடுவோம். பரிணாம வளர்ச்சி அப்படிங்கும்போது ஓர் அணுவிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ மனித உடல் வரைக்கும் வந்துட்டோம்னு எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. இப்போ நம்முடைய உடல் எந்த வழியில் வந்தது நச்சுங்களா? நம்முடைய உடல் யார் வழியில் வந்தது? நம் தாய் தந்தையாரின் வழியில் வந்திருக்கு. அப்போது அவர்கள் ஒருவேளை கடன் பண்ணி வச்சுட்டு போனால் அது கட்ட வேண்டிய கடன் அப்படிங்கிற வினையை செஞ்சுட்டு போயிருந்தா அந்த வினையை கழிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதே போல பாவங்கள் செஞ்சுருந்தா அந்த பாவங்களுக்கான தண்டனை நமக்கு தான் வரும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தந்தையார் வந்து யாரோதரும் கொலை பண்ணிட்டா நம்மளை கொலகாரம் பையன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவர்கள் செஞ்ச பாவங்கள் நமக்கு வருது, அவர்கள் சேமித்து வைக்கும் சொத்துக்களும் நமக்கு வருது, அவர்கள் கொடுத்த உயிரும் நமக்கு வந்திருக்கு. தாத்தாவினுடைய கண்ணு, தந்தையாரின் காது, அம்மாவின் மூக்கு, மனசு, எத்தனையோ வருது இல்லைங்களா? நம் தாய் தந்தையாரின் வினைனா என்ன? அது வினைனா என்னங்க? ஒரு செயல் ஆச்சுங்களா? அது பாவமோ புண்ணியமோ, அது ஒரு செயல். அந்த வினை பலனாக நம்ம பிறந்து வந்திருக்கோம். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்மை உணர்ந்து இறைவனை நோக்கிய ஒரு பாதை. இறைவனை நோக்கினா எங்கேயோ இல்லை, நமக்குள்ளாக நம்மை உணர்ந்து நமக்குள்ளாக ஆழ்ந்து 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 உயிர் நிலையிலிருந்து உள்ளே போக போக இறைநிலை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது நம்மை நோக்கி நமக்குள்ளாக செல்வது தான் இறைவனை நோக்கிய பாதை. வினை பதிவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போவே பாவம் செய்யலாம், உயிரணுக்களை விரயம் செஞ்சு அழிச்சிங்கன்னா இப்போவே பாவம் தான், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற பாவம். அப்போ அதனுடைய விளைவு நம்ம சந்திச்சு தானே ஆகணும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உயிரினங்களை நம்ம வதச்சோம் அப்படின்னாலும் அதனால் அதற்கு ஏற்படும் அந்த கஷ்டமும் துன்பமும் நமக்கு பாவமாக தானே வரும். யாராச்சும் ஒரு துரோகமோ நன்மையோ தீமையோ செஞ்சால் அவங்க மனதளவில் நம்ம வந்து வாழ்த்துறாங்களா திட்டுறாங்களா, அதன் அந்த என்ன அலைச்சூழலில் வரும் சக்தி நம்ம காந்த ஆற்றலை பாதிக்கத்தானே செய்யும். ஸோ வினை அப்படிங்கிறது மனிதனாக பிறந்து வந்தாலே புண்ணியம் செஞ்சவங்க தான் ஆச்சுங்களா, பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால்
மனிதனா பிறந்து இந்த உடல்ல வரும்போது தாத்தா பாட்டிக்கு ஒரு சுகர் இருக்கு எனக்கு இருக்குன்னா அது வினை தொடர் வழியா வந்துட்டு இருக்கு. அப்ப தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் ஆன்மீகத்துல பயங்கரமா இருந்து இப்போ இளம் வயதிலேயே ஆன்மீகத்தை உணர்ந்து வாழ்றோம் அப்படின்னா அதுவும் முன்னோர்கள் செஞ்ச வினைப்பதிய பதிவா தான் வந்துட்டே இருக்கு. இதுதான் வினைங்கிறது, பெருசா பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறம் கடலில் வரும் அலைகளை போலத்தான் உயிர், அலை வருது இறங்கி கடலோடு ஐக்கியமாகுது ஆச்சுங்களா. அப்போ அலை வருது ஐக்கியமாகுது மனிதன், நான் இப்ப பிரகாச அலையா வந்திருக்கேன் நீ மறைஞ்சிருவேன் அவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது, இவ்வளவுதான் பிரபஞ்ச ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல சிவானந்தர் சொல்லியிருப்பாரு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல பூமியின் ஆயுள் காலமே வெறும் 2 நாள். அப்ப நம்முடைய ஆயுள் காலம் பாருங்க, ஒரு தூசுதான், கடல் அலை போலதான் வர்றோம் மறைறோம். எதுக்காக வந்துட்டோம், நம்மை நல்லா உணர்ந்துட்டு இப்படி மேல வந்து உணர்ந்து கடலோடு ஐக்கியமாகறோம். உண்மையிலேயே உணர்ந்து போதுங்கிற அளவுக்கு உணர்ந்து ஐக்கியமான கடல் மையத்துக்கு போயிட்டோம்னா ஆழ்நிலை அமைதி, அது இறைநிலைன்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்மை நம்ம உணரல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைகுறைய ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்றோம் அப்படிங்கும் போது அந்த அலை நடுமையத்துக்கு போகாம தனக்குள்ளாக அமைதியாகி உள்ள போகாததுனால இங்க மேலேயே முன்னாலேயே அடுத்தடுத்த பிறப்பு அடுத்தடுத்த பிறப்புன்னு ஊடாடிட்டு இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எதுவும் நம்ம போய் பார்த்தது இல்லை இல்லைங்களா. இருந்தாலும் நம்ம அறிவால் உணர்ந்துக்கலாம், பெருசா அதை பத்தி போக வேண்டியது இல்லைங்க. நம்ம இருக்கிற வாழ்க்கையை நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை உணர்ந்து எடுத்துட்டு போக முடியும். வாழ்க வளமுடன். அடுத்து பால சுப்பிரமணியன் சகோதரர், ஐயா பயம் பதட்டம் குறைய சைக்காலஜி டாக்டரை பார்த்து விட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எச்சாகி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, செலிபஸை ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். என்னுடைய அனுபவத்தை பகிர்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாலசுப்ரமணியன் சகோதரர். உண்மைதானுங்க, நம்ம வந்து நம்முடைய ஆற்றலை இழந்த பிறகு எங்கே போனாலும் வெளியிலிருந்தெல்லாம் சப்போர்ட் வந்துடாது ஆச்சுங்களா. அவங்க அறிவுரை தான் சொல்லுவாங்க, யோகா எக்ஸசைஸ் வேணால் சொல்லி கொடுப்பாங்க, மூளைக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனால் மருந்து மாத்திரைகள் நம் விந்து சக்தியை விட வலிமையானதா, நமக்கு நம்ம உயிரே இது அதுலேருந்து வந்திருக்கு, ஒரு உயிரை கொடுத்துருமா ஒரு மருந்து மாத்திரை இல்லை ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வலிமையாக இருந்துட்டு அப்புறம் சப்போர்ட்டுக்காக அங்கெல்லாம் போனால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சது சொன்னால் அது உடலில் ஆற்றல் இருக்கும்போது அது ஈடு செய்யப்படும், ஆற்றலே இல்லாதப்போ எந்த மருந்தும் பயன்படாமல் போயிடும். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ரமேஷ் ராஜா சகோதரர் அருமையான கட்டுரை அனுப்பியிருக்கீங்க, படிச்சிடறேன். 181 நாள் வாழ்க வளமுடன். நிறைய இளைஞர்கள் 200 நாட்களை கடந்து விட்டேன், ஆனாலும் கனவில் விந்து வெளியேற்றம் நிற்க மாட்டேங்குதே என்று வருந்துகிறார்கள். என்ன காரணமாக இருக்கக்கூடும், அதுதான் கர்மவினை. அப்படி என்றால் நமது கர்ம வினைகள் பிறவிகள் தோறும் தொடரும், விந்துநாதத்தின் தொடர்ச்சி தானே நாம். அப்படினா கர்ம வினைகளை எப்படித்தான் நீக்குவது, இங்குதான் குருமார்களும் ஞானிகளும் நமக்காக உதவுகிறார்கள். தியானம், தற்சோதனை, நான் யார், இறைத்தன்மை விளக்கம் மூலமாக. சிவம் என்பது சுத்தவெளி, ஒன்றுமில்லாத ஒன்று, சூன்யம், அதன் தன் மாற்றமே பிரபஞ்சத்தில் நாம் காணும் பொருள்கள் உயிர்கள் அனைத்தும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் வரையில் உலகில் காணும் உயிரினங்கள் யாவும் சிவனன்றி வேறு ஒன்றுமே இல்லை. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் மனம், தற்சோதனைகள், தியானங்கள், இறை விளக்கம் மூலமாக ஆன்மீக பாதையில் தெளிவுறும் போது விந்துஷ்கலிதம் என எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடும். வாழ்க வளமுடன். அதுவரை இடைவிடாத முயற்சி அவசியம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா வழுக்கு மரம் இருக்கு, வழுக்கு மரத்துல முதல் கொஞ்சம் தூரம் மேலேறது கஷ்டம் ஆச்சுங்களா. ஆனால் கொஞ்சம் ஒரு பாதி மட்டத்துக்கு போயிட்டா அங்கே ஒரு கிளாம்பு இருக்கும், அப்படியே அதுலேயே நின்றுக்கலாம், அப்புறம் அதுக்கு மேலே போகலாம். அந்த மாதிரி ஆரம்பகட்ட ஒரு 48 நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறணும், அப்புறம் அந்த நமக்கு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் கிடச்சிரும், ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அப்புறம் வலிக்கிட்டு வந்தாலுமே ஓரளவுக்கு உறுதி இருக்கும். அப்போ தொடர்ந்து அந்த 48 நாளை ஆதாரமாக வச்சு மேலே மேலே போயிட முடியும். வாழ்க வளமுடன். இடைவிடாது நம்ம என்ன லட்சியம் எடுத்துருக்கிறோமோ அதில் உறுதியாக போகும்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், அண்ணா ஐ கம்ப்ளீட்டட் 54 நாட்கள் இன் நோ ஃபேப், ரொம்ப டயர்டாக இருக்குது, ஓவர் ஸ்வெட் ஆகுது, இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள். ஸ்வெட் ஆகுது, உப்புசமாக இருக்குன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது வெயில் காலம் பயங்கர ஹீட்டு ஆச்சுங்களா. அது வந்து அப்புறம் பிரம்மசரீரத்தில் இருக்கிறனால நீங்கள் சோர்வாக இருக்குன்னா அது ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கலாமுங்க. என்ன காரணம்னா, இப்போ நம்ம மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு சர்ஜரி செய்கிறோன்னு போகிறோம்னு வைங்களேன், அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளை சோர்வு பண்ணுவாங்க. சோர்வு பண்ணுவாங்கன்னா மயக்க நிலை கொண்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தானே ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம உடலில் வந்து வேறு இடத்துல குறைபாடுகள் சீராயிட்டு இருக்கும்போது அது நமக்கு வந்து வெளி உறுப்புகளில் கொஞ்சம் சோர்வு இருக்குல்ல, உள்ள வேலை நடக்குது ஆச்சுங்களா. எவ்வளவு நாள் நம்ம உயிரணுக்களை வீணாக்கியிருக்கிறோம், உடல் நமக்கு கொஞ்சம் ஆற்றல் கிடச்சோடனே தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இல்லைங்களா, இது எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்க வளமுடன் சகோதரரே.
தளர வேண்டாம், கோல்டு ஷவர் எடுத்துக்கங்க. வெயில் காலம்லாம் ரெண்டு தடவை எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நாலு தடவை கூட எடுத்துக்கங்க, தவறே கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, விந்துஜெயம் பயிற்சியை நாம் பேசிக் சிலிபஸி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே செய்யலாமா, இல்லை அதில் உள்ள எல்லா பயிற்சியும் முடித்ததுக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணுமா? விந்துஜெயம் செய்கிறதுனால அர்ஜஸ் கொஞ்சம் கூட வராதுல்ல, எல்லா உயிராற்றலும் விந்து சக்தியும் மேலே போக ஆரம்பிச்சிடும்ல, அப்படி போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதே மாதிரி இதை செஞ்சு அர்ஜஸ் ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கிளாரிஃபை? அர்ஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மனம், மனதின் மூலமாக நீங்கள் தூண்டுதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நாள் பிரம்மசரீரத்தில் இருந்தீங்கனாலும் நீங்கள் மனசை வந்து அடக்கி வைக்காமல் இருந்தால் திரும்பவும் ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு நம்முடைய பிரம்மசரீரத்தில் குந்தகம் விளைவிச்சிடும். அப்போது அந்த மனசை சரி பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் முதல்ல விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே பல்வேறு பயிற்சிகள் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 7, 8, 10 தியான முறைகள் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேலே மனசை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க. அப்புறமேல விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளே போகும்போது அப்போ மனதின் மூலமாக நீங்கள் திரும்பவும் அந்த ட்ராப்பில் சிக்காத ஒரு நிலை கிடைச்சிரும். அப்போ விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது அர்ஜஸ் வரும்போது விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா உடனே அர்ஜஸ் அடங்கும். அப்புறம் உயிரணுக்கள் உயிராற்றல் வந்து இனப்பெருக்க பாகத்தில் இருக்காது, புரிஞ்சுதுங்களா? இனப்பெருக்க பாகத்தில் அழுத்தம் இருந்துட்டு இருந்தால் அதன் மூலமாக வெளியேற ட்ரை ஆகுது இல்லைங்களா, அது தடுக்கப்படும். அர்ஜஸ் வரும்போது நீங்கள் உயிர் அணுக்களை வந்து நம்ம வந்து விந்துஜெயம் பயிற்சி மூலமாக மேல் நோக்கி பயணமாக எடுத்துறதுனால அதன் மையம் நம்முடைய மூலமாக மாறிடும், நாதமாக மாறிடும். அதனால தான் ஆக்னாதுரிய சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. அப்போது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக நம்ம மேல் நோக்கி எடுத்துக்கிறதுனால நம் எண்ணங்களே மேல்நிலையில் இருக்கும் ஆச்சுங்களா. இந்த கீழ்நிலையில் இருக்கிற எண்ணங்கள் மேல்நிலைக்கு போயிடும், நம்ம திங்கிங் தாட்ஸ் வேவே மாறிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சென்னியப்பன் கோபால், வணக்கம் அண்ணா, 150 நாட்களுக்கு மேலாக பிரம்மச்சரியம் பின்பற்றி வருகிறேன். என் உடலில் உள்ள அனைத்து குறைகளும் சீராகிவிட்டது, ஆனால் பொருளாதார தேவைகளுக்காக இரவு பகலாக உழைக்க வேண்டியுள்ளது. அதனால் உடல் சோர்வடையவில்லை, ஆனால் உடல் மெலிகிறது. நான் சைவ உணவு பின்பற்றி வருகிறேன், இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது கடுமையாக உழைப்பதனால் மட்டுமே நம்ம சம்பாதிச்சிட முடியாது ஆச்சுங்களா. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பாருங்கள், 20% எஃபர்ட் போடும்போது 80% வருமானம் வரும். அப்புறம் 80% எஃபர்ட் போடும்போது 20% வருமானம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 80% எஃபர்ட் போடுறீங்க இல்லைங்களா, அதை அப்படியே குறைச்சி 20%க்குள்ளேயே செலுத்த வேண்டியது இருக்கும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன பிஸ்னஸில் இருக்கீங்க, அதுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்புறம் இந்த சமயத்தில் இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா, உலகில் இருக்கும் அனைத்து தொழில்களுமே டவுனாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நமக்கு அறிவு நிறைவன் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா, அதை பயன்படுத்தணும். அப்புறம் வசிய மந்திரம் அப்படின்ட்டு நம்ம பயிற்சி முறைகள் இருக்குது, மாடர்ன் சிலிபஸிலையும் இருக்குது, மங்க் மோட்லேயும் இருக்குது. ஸோ அந்த பயிற்சி வசிய பிரயோகம் செய்யும்போது நம்முடைய காந்த ஆற்றலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பல்வேறு வழிகளில் ஈர்க்க துவங்கிடும் ஆச்சுங்களா. நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கிற இந்த வசிய பிரயோகத்துக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து முகமது சகோதரர் கேட்டிருக்காரு, பிரம்ம ஹத்தி தோஷம் என்றால் என்ன? வாழ்க வளமுடன். பிரம்மம்னா என்னங்க? எல்லாம் உள்ள இறைவன் ஆச்சு, எல்லாம் உள்ள இறையாற்றல், வெட்டவெளி, எல்லாத்துக்கும் ஆதி, எதுவுமே தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற சூன்ய நிலைன்னு வச்சுக்கலாம். அது ஒரு உயிராக கன்வெர்ட் ஆகி வரும்போது ஹத்தினா அழிச்சிடுறது ஆச்சுங்களா. அந்த பிரம்மம் ஒரு உயிராக இந்த உலகத்தை அனுபவித்து ரசித்து வாழ வருதுங்கல, அந்த பிரம்மத்தை தாங்கிய இறைவனை தாங்கிய அந்த உயிரை ஹதம் அதாவது அழிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தோஷமாக மாறிடும் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரணுக்களை காரண காரியம் இல்லாமல் நம்ம விரயம் செய்யும் போது சுய இன்பம் போன்ற விஷயங்கள்ல அதனுடைய வாழும் உரிமையை நம்ம சிற்றின்பத்துக்காக அழிக்கிறோம், அப்போ அது தோஷமாக மாறும். அது தோஷம், நமக்கு சோர்வு, டயர்ட்னஸ், உடல் வலிமை போகிறது, பல்வேறு நோய் நொடிகளுக்கு நம்முடைய உடல் அப்படியே வெல்கமிங் பிளேஸ் மாதிரி மாறிடும். அதுதான் பிரம்மஹத்தி தோஷங்கிறது பிரம்மசரீரத்திலேருந்து தவறும் போதே துவங்கிடும் ஆச்சுங்களா. அது முறையாக இருந்தால் இப்போது ஒரு அதை கொன்றால் பாவம் தின்றால் போகும்னா சொல்லுவாங்க அசைவம் சாப்பிட்றவங்க, அதில் இருக்கிற ஒரு கருத்து கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு உயிரினத்தை அழிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உணவு தேவைக்காக பயன்படுத்துறது அப்படின்னா அது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க. இயற்கை தாவரங்களில் கூட உயிர் இருக்கல, அதை எடுத்து நம்ம உணவை தானே பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக பல உயிரினங்களை வெட்டி வெட்டி வீசிட்டே போனால் அது பாவம் ஆச்சுங்களா. பயன்படுத்தாமல் வெட்டும்போது
அது வந்து தேவையற்ற பாவமாக நம்ம மனசுலேயே பதிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தானுங்க உயிரணுக்களை தேவையில்லாமல் வீணாக்கும் போது அது நமக்கு தோஷமாக மாறும், அது நம்மளாலே உணர முடியும் இல்லைங்களா. வாழ்க வளமுடன் சுரேந்தர் அசோக் சகோதரர். ஆனால் கனவுகள் இல்லாத தூக்கம் சாத்தியமா அல்லது என் கனவுகளை என்னால் கையாள வழிகள் இருக்கிறதா? அதாவது நம்ம கனவுகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதை பலரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ட்ரீம்ஸு அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கனவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்போன்னா, நீங்கள் 24 மணி நேரம் நீங்கள் வாழும் வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கையாக இருக்கணும், அந்த பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கணும். ஒன்று அது ஒரு 10 நாள் போகையிலேயே அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்புறம் துறங்குவதற்கு முன்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு யோக பயிற்சி, சாப்பிட்டதுக்கப்புறம் ஆன்மீகம் தொடர்பாக மேல்நிலை சிந்தனைகள் தொடர்பான விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு உறங்கும்போது நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா கனவுகளே இல்லாத உறக்கம் இயல்பாக வரும். அது எல்லாருக்குமே வருங்க. எனக்கெல்லாம் கனவுகளே வர்றதில்லை, முதல்ல தான் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிரும். பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உறங்குறதுக்கு முன்னாடி கனவுகளே வராத அளவுக்கு நம் மனதை சூன்ய நிலையில் அப்படியே தூங்கும்போது அந்த லைஃப் சாத்தியமாயிருங்க. ரொம்ப எளிமைதான். அப்புறம் கனவுகளை போய் கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது அப்படிங்களா. வாழ்க வளமுடன். வந்தால் தான் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட வேண்டியதுதான். அடுத்தது ப்ரோ, 40 நாள் ஃபாலோ பண்ணுறேன், முகமது ஜாவித் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் வைப்ஸ், சந்தோஷம், எனர்ஜி எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை, தப்பான வழியில் போயிடணும்னு பயமாக இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கும் மேலே வரணும்னு ஆசை பட் அப்படின்னு ஒரு வழி தெரியலை. இல்லை, நீங்கள் ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க சகோதரர். இப்போ இந்த வீடியோவில் தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு சகோதரருக்கு சொல்லியிருக்கேன், பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, உடலில் ஒரு சில குறைபாடுகள் சீராகிட்டு இருக்கிறதுனால மனதளவிலும் சரியாயிட்டு இருக்கோமுங்க. வில் பவரெல்லாம் அதிகரிக்கும், அதுக்கான வேலைகளும் நடக்கும், சூட்சும தேகத்திலும் வேலை நடக்கும். அதனால கொஞ்சம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கும். அது வந்து நீண்ட காலத்துக்கு இருக்காதுங்க, விரைவில் சரியாயிருவீங்க. அது வரைக்கும் தான் அதுக்கு தான் பயிற்சி முறைகள், தியானம் பண்ணுறது, முத்திரை பதித்தல், விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாமே இருக்குது. எல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இல்லாமல் வெளியில் வந்துடலாம். இல்லை என்றாலும் தைரியமாக இருங்க, நிச்சயமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து பரத்குமார் சகோதரர். ஆனால் ஒரு டவுட், வி கேன் டூ மெடிடேஷன் ஆஃப்டர் ஈட்டே நான்வெஜ் ஆர் வாண்ட் டு டூ மெடிடேஷன் இன் தி நெக்ஸ்ட் டே? வாழ்க வளமுடன். நீங்கள் பண்ணி பாருங்கள், மனசு அமைதியாக இருந்தால் தியானம் பண்ணுங்கள். உணவு முறைகள் கூட வச்சு இது பண்ணிக்க வேண்டாம். அசைவம் சாப்பிட்டு உடனே தியானம் பண்ணுறதுக்கு பெரும்பாலானோர் யோசிச்சு பாருங்கள், அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் தியானம் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. மனசு வந்துச்சுன்னா அவங்களால முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். அகோரிகள்லாம் சாப்பிட்றாங்க, பண்ணுறாங்க பலரும், யோகிகளும். அது ஒரு பழக்கம். ஆனால் ஒரு சிலருக்கு அது வந்து ஒரு மாதிரி மனம் அமைதியாக அடையாது அசைவம் சாப்பிட்டா. அந்த மாதிரி இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்றதே குறைச்சிக்கலாம் ஆச்சுங்களா. மனசோடும் உடலோடும் பொருந்தாத உணவு வகைகளை ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும்? பிரம்மசரீரத்தில் இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் தவிர்த்தரலாம். அப்போ தான் 48 நாள் கடக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்து தீபக் பாண்டி சகோதரர். அண்ணா, ஐ எம் டூயிங் மெடிடேஷன் டெய்லி அண்ட் லார்ட் முருகன் டிவோட்டி. நவ் ஐ திங்க் கிளியர்லி அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஐ எம் நாட் நோ வசியா மெடிடேஷன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இட் இன் முருகன் தினை. வாழ்க வளமுடன். அதாவது சகோதரரை, நம்முடைய உலகத்தில் பல்வேறு வகையான ஆற்றல் இருக்குது ஆச்சுங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூமியில், அரசாங்கத்து வழியில், அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இயக்கம் இல்லைங்களா. அப்போது அனைத்து விதங்களிலும் வரும் ஆற்றல்களும் நமக்கு சாதகமாக அமையணும். குடும்ப வாழ்க்கையாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாமே நமக்கு பாதிப்பேற்படாத வகையில் இணக்கமாக மாறிடணும். நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு எந்த குறுக்கீடும் இல்லாது இணக்கமாக மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது ஒரு தொழில் பண்ணுறோன்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும். இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா நமக்கு பாதை சிறப்பாக இருக்கணும், நம்ம போய் சேரணும். நம்ம போகிற விஷயம் ஒரு முறை செய்யும்போது சக்ஸஸ் ஆகணும். நம்ம இப்போ நம் நினைக்கும் எண்ணங்களுக்கெல்லாம் வலிமை கிடைக்கணும் அப்படிங்கும்போது வசிய சங்கல்பம் வந்து அபரிமிதமாக ஒர்க் அவுட் ஆகுங்க. வசியம்னால என்ன? ஈர்ப்பு. நமக்கும் ஒரு ஈர்ப்பு கிடைக்கும், நம்மளை நோக்கி பல விஷயங்கள் ஈர்க்கப்படும், நாமளும் நமக்கு தேவையான விஷயத்தை நோக்கி பாசிட்டிவான வழியில் முன்னேறி போயிட்டுருப்போம். வாழ்க வளமுடன். அது பயிற்சி முறைகள் இருக்குதுங்க, அதில் டீட்டெயில்டான விளக்கத்தோடு இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டு முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் கேள்வி பதிலாக இன்றைக்கி முடிஞ்சது. மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம்.